உபவீதினமுத்வபுண்ட்ரவந்தம் ரஜகப்புண்யபலம் த்ரதண்டஹஸ்தம் சரணாகதஸ்வார்த்தவாகமீடே சிகயாசேகரிணம் பதிம் யதீனாம் அஸ்மத்குருபரம்பராயே நமஹ. புருஷார்த்த அதிகரணம் முடிஞ்சது. அதன் பிறகு ரெண்டு அதிகரணங்கள், ஸ்துதி மாத்திராதிகரணம், பாரிப்ளவாதிகரணம், இது ரெண்டும் பிரசங்கமாக ஏதோ ஒரு தொடர்பு வச்சு வந்தது. உண்மையிலேயே பிரதான சங்கதம் இல்லாது, ஆனா ஏதோ ஒரு சம்பந்த தொடர்பை வச்சு ரெண்டு அதிகரணம் வந்தது பிரதான பிரசங்கமாக. அதன் பிறகு இப்போ அந்த புருஷார்த்த அதிகரணத்தோடையே சேர்ந்து அக்னீந்திராத்திய அதிகரணம் வந்தது. நேற்று சேவிச்சோம், அதாவது சன்னியாசிகளுக்கெல்லாம் பிரம்ம வித்தியை அனுஷ்டிக்கணும்னாக்க அவளுக்கெல்லாம் கர்மா உண்டா இல்லையா அப்படின்லாம் கேட்டு அவளுக்கு தேவையில்லை, ஏன்னா அவ ஆசிரம தர்மத்தை அனுஷ்டிச்சாலே போறும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி நேற்று சேவிச்சுட்டோம். எப்படி நாலு அதிகரணம் முடிஞ்சது, உடனே பூர்வபக்ஷி ஆக்ஷேபம் பண்றா, இருக்கும் சர்வாபேக்ஷாதிகரணம் அப்படின்னு பேர். அதாவது இது எப்படின்னா, நீ போன அதிகரணத்தை ஒரு சித்தாந்தம் சொன்னையோ, அந்த சித்தாந்தத்தை வச்சுட்டு மீதி இதுக்கு நாங்க ஆக்ஷேபம் பண்றோம். இப்ப என்ன சொன்னோம், சன்னியாசிகளுக்கு அக்னிந்தனம் வேண்டாம், ஆதாரம் வேண்டாம், அக்னிஹோத்திரம் வேண்டாம், கர்மாக்கள் வேண்டாம் அப்படிதான் சொன்னோம். இப்ப கர்மாக்கள் வேண்டாம்னு சொன்ன யோசியோ, அப்படியானாக்க கிரகஸ்தனுக்கும் கர்மா இருக்க வேண்டாம், அவனுக்கும் கர்மா வேண்டாம், கர்மாவே இருந்தாலும் அவ பண்ணிட்டு போட்டுமே, எதுக்கு கர்மா அவளுக்கு மாட்டோம் அப்படின்னு இப்ப ஆட்சேபிக்கிற அவ. அதனால இந்த சர்வாபேக்ஷாதிகரணத்துல கிரகஸ்தாளுக்கு கூட கர்மாக்கள் வேண்டியதில்லை அப்படின்னு ஆக்ஷேபிச்சு இது வருது அதிகரணம் பிரவர்த்திக்கிறது. அதற்கு இல்ல, கர்மா கூட கிரகஸ்தாளுக்கு கூட கர்மாக்கள் உண்டு, கிரகஸ்தால் கர்மாக்களை அனுஷ்டிச்சுதான் பிரம்ம வித்தியை அனுஷ்டிக்கணும் அப்படின்னு சாதிக்க போற இந்த அதிகரணத்துல. இப்ப இதுல பூர்வபக்ஷி என்ன சொல்றான், ஒரு கர்மா பண்றோம், ஒரு கர்மா பண்ணச்ச அது எப்படிப்பட்டவாளா இருந்தாலும் சரி ஒரே மாதிரிதான் பண்ணணும், உபாசனம் அப்படின்றோம். இப்ப அதுக்கு உதாரணம் ஒண்ணு கேட்கிறா, சொல்றாப்ப எந்த கர்மாவை பண்ணாலும் சரி அந்த கர்மாவை எல்லாருக்கும் ஒரே ரூபமா தானே இருக்கும், அது பொதுவா லோகத்துல பார்க்கறது அப்படிதானே. இது நம்ம வைதிகள் சந்தியாவந்தனம் பண்றோம், சந்தியாவந்தனம் பிரம்மச்சாரியா இருந்தானா கிரகஸ்தனா இருந்தானா சன்னியாசியா இருந்தானா வானப்பிரஸ்தனா இருந்தானா, எல்லாருக்கும் காயத்ரி ஜெபம் தான் பண்ணணும். அஜ்யம் விடாம, ஆச்சமனம் இல்லாம, பிராணாயாமம் இல்லாம, சங்கல்பம் இல்லாம சந்தியாவந்தனம் பிரவர்த்திக்க மாட்டோம், எல்லாரும் அதை பண்றோம். அந்த மாதிரி அர்க்ய பிரதானம் உண்டு, பிராணாயாமம் உண்டு, அதன் பிறகு காயத்ரி ஆவாகனம் எல்லாருக்கும் தான் உண்டு. அப்போ இந்த காயத்ரி ஜபம் அப்படின்றது எல்லாருக்கும் முக்கியம் தானே, காயத்ரி உபஸ்தானமும் எல்லாருக்கும் முக்கியம் தானே. இப்ப இதுல என்ன வேறுபாடு இருக்கேன்னா, எல்லாருக்கும் சந்தியாவந்தனம் பண்ணணும்னாக்க ஒரே மாதிரிதான் இருக்கு. அதனால இப்ப வந்து சன்னியாசி வந்து கர்மாவையே அனுட்டிக்க வேண்டாம், கர்மாவை அனுட்டிக்காமலே பிரம்ம வித்தியை அனுட்டிக்கலாம், அப்படி அனுட்டிச்சுட்டாக்க அவனுக்கு மோட்சம் கிடைச்சிடுறது அப்படின்னு நீங்க போன அதிகம் சித்தாந்தம் பண்ணிங்க இல்லையோ. அப்ப கிரகஸ்தனுக்கும் அப்படியே இருக்கட்டுமே, அக்னிஹோத்திரம் ஹோமம் பண்றான், அக்னிஹோத்திரம் ஹோமம் பண்ணாக்க அது கிரகஸ்தனா இருந்தானா க்ஷத்ரியனா இருந்தான்னா வைஷ்யனா இருந்தான்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே அது. இல்ல கிரகஸ்தன், அந்த கிரகஸ்தன் வந்து பிராமணன், பிராமணனுக்கு ஒரு அங்கம், வைஷ்யனுக்கு ஒரு அங்கம், இவனுக்கு ஒரு அங்கம், இது மாதிரி அது மாதிரி அப்படின்னா கிடையாது, எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே இருக்கு. அத மாதிரி கர்மாக்கள் இல்லாமலே சன்னியாசிகள் பிரம்ம வித்தியை அனுஷ்டிக்கலாம் அப்படின்னு நீ சித்தாந்தம் பண்ணின. அதே மாதிரி கிரகஸ்தனுக்கும் கர்மா இருக்க வேண்டாம். இங்க பிரதான பூர்வபக்ஷி அத்வைதிகள்,
அவளுக்கு கர்மா தேவையில்லை அப்படின்னு சொல்றோம். அவ கர்மா இல்லாமலே பிரம்ம வித்தியை அனுஷ்டிக்கலாம். இத பெரிய சித்தாந்தம். இதுல என்ன சித்தாந்தம் அப்படின்னா, அத்வைதிகளுக்கும் நமக்கும் எவ்வளவு வேறுபாடுன்னு பார்த்துக்கணும். அத்வைதிகள் என்ன பண்ணான்னா, கர்மா வேண்டாம்னு சொல்ற. ஏன் வேண்டாம் அப்படின்னா, நீ பிரம்ம வித்தியன்னு ஒண்ணு சொல்ற பாரு, அந்த பிரம்ம வித்தியன்றதே அவளை பொறுத்த பர்யந்தம், அத்வைதிகளை பொறுத்த பர்யந்தம் வெறும் ஞானம்தான், ஞானம்தான். அதுக்கு உதாரணம் என்ன சொல்ற, ஒரு கயத்தை பார்த்துட்டு பாம்பு அப்படின்னு ஞானம் வருது. கயத்தை பார்த்துட்டு பாம்புன்னு ஞானம் வந்ததுன்னாக்க பயம் வருது. உடனே பக்கத்துல இருக்கிறவர் சொல்ற, ஐயோ அது பாம்பு இல்ல கயிறு தான் அப்படின்ற. நாயம் சற்பக ரஜுரேஷா அப்படின்னு சொல்ற. இது இன்னொருத்தர் உபதேசம் பண்ணி அதை இவன் தெரிஞ்சுக்கிறோம். இன்னொருத்தர் என்ன பண்றான், கிழிஞ்சல பாக்குறான். கிழிஞ்சல பார்த்துட்டு இது வெள்ளி அப்படின்னு அவனுக்கு தோன்றது. உடனே ஆசை ஆசையா அதை எடுத்து பாக்குறான். எடுத்து பார்த்தாக்கா அது வெள்ளி இல்லை, வெறும் கிழிஞ்சல் தான் அப்படின்னு அவனுக்கே தெரியுது. இப்ப இந்த ஞானம்ங்கிறது ஒண்ணு ஒருத்தர் உபதேசம் பண்ணி வந்தது, இன்னொன்னு தானா தெரிஞ்சுக்கிட்டது. ரெண்டு விதம். இதனால் எப்பயோ ஒண்ணு இவனுக்கு ஞானம் வந்துட்டோ இல்லையோ, ஞானம் வந்ததுனால இவன் என்ன பண்ணினான், இதோ பார்த்தது கிழிஞ்சல் தான், அந்த கிழிஞ்சல்னால வெள்ளி பாத்திரங்கள்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவான். இதை பார்த்துட்டு தான் மின்னல் இதெல்லாம் பண்ணல அப்படின்னு சொல்றோம். அதனால இப்ப இவனுக்கு ஞானம் வந்துருச்சோன்னாக்க இவனுக்கு தெரியறதோ இல்லையோ, இந்த ஞானம் எனக்கு வந்துருச்சோம், ஞானம் வந்துருவே நான் பார்த்தது பிரமை, அஞ்ஞானத்தினாலதான் எனக்கு கயத்தை பார்த்து பாம்புன்னு ஞானம் வந்தது, கிழிஞ்சலை பார்த்து வெள்ளின்னு ஞானம் வந்தது. அதனால இந்த ஞானமே போ. அத மாதிரிதான் அவ என்ன சொல்ற, இந்த சம்சாரம்னு ஒண்ணு இருக்கு, இந்த சம்சாரம் முழுக்க பொய்யானது, எல்லாம் பொய். உண்மையா என்ன இருக்குன்னா பிரம்ம ஒன்றேதான் உண்மை. நான் நீ அவன் இவன் அப்படின்னு சொல்றதெல்லாம் பொய், அஞ்ஞான கல்பிதம். உண்மையிலேயே என்ன இருக்குது, பிரம்ம மாத்திரமே இருக்கு. பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா ஜீவோ பிரம்மைவ நாபரக அப்படின்னு அவ சொல்றான். பிரம்மமே உண்மையானது, இந்த பிரபஞ்சம் முழுக்க பொய்யானது, ஜீவன்கிறது பிரம்மந்தான் அப்படின்னுட்டு அத்வைதிகளுடைய பட்சமா இருக்கு. அதனால இந்த அப்ப என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி இந்த பிரம்ம போனோம் அவளுக்கு, பிரம போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன ஞானம் வரும், ஆத்மேகத்த விஞ்ஞானம், ஆத்மானது ஒண்ணுதான், அந்த ஆத்மா பிரம்ம உண்டிதான் அப்படின்னு அவளுக்கு வருது. அதனால ஆத்மேகத்த விஞ்ஞானம் வர்றதுனால மோட்சம் வந்துடுறது. அதனாலதான் ஜீவன் முக்தின்னு அவத்தன் இருக்கா, ஜீவன் முக்தின்னு சொல்றது. இப்ப இதனால என்ன எடுத்தோ, நாங்க என்ன சொல்றோம், வேதாந்தத்தை நம்ம எம்பெருமானாருடைய திருவுள்ளம் சூத்திரகாரன் திருவுள்ளமா சாதிக்கிறார் அவர். ஏன்னா சூத்திரகாரன் எங்கேயுமே வெறும் ஆத்மீகத்துவ விஞ்ஞானத்தினால மோட்சம்னு சாதிக்கவே இல்லை, பிரம்ம வித்தியை சொல்லிதான் சாதிக்கிறார் சூத்திரகாரர். அதனால சூத்திரகாரர் திருவுள்ள என்ன அப்படின்னா, ஞானம் வர்றது வேற, அந்த ஞானத்தை உபாசன ரூபமா மாத்துறது வேற. புருஷார்த்தாபிஞானத்துல ஒரு விஷயம் பார்த்தோம், அத்தியன மாத்திரவத அப்படின்னு ஒரு சூத்திரம் வந்தது. அந்த சூத்திரத்தை சொல்லச்ச, யாகம் பண்றதுன்றதை ஞானம் வேற, யாகம் பண்ணதுக்கு இப்படி எப்படி தெரியும், எனக்கு தெரியும் தலிகை எப்படி எப்படி எல்லாம் பண்ணலாம், எந்தெந்த தலிகை என்னென்ன பண்ணலாம்னா எல்லாம் தெரியும். ஆனா பிராக்டிக்கல்ல பார்த்து செயல்முறையில எனக்கு எதுவும் பண்ண தெரியாது, நான் பண்ணினேன்னாக்க யாராலையும் சாப்பிட முடியாது, நான் பரியாசத்தை சொல்ல நிஜமாவே சொல்றேன். அதாவது ஞானம் வேற, அது செயல்முறையில கொண்டு வருதுன்றது வேற. அதனால ஞானம் வேற, செயல்முறையில கொண்டு வருதுன்றது வேற. அந்த செயல்முறையில கொண்டு வர்ற ஞானம் இருக்கு பாருங்க, அதுதான் உபாசனம்னு நாம சொல்றோம். அந்த உபாசனம் எப்ப வரும், புலனடக்கம் முக்கியம்.
இந்திரியங்கள் எல்லாம் சரியா அடக்கி இருக்கணும். அப்ப இந்திரியங்கள் அடங்கணும்னா எப்படி பண்ணணும், கர்மாவும் அனுஷ்டிக்கணும். அந்த கர்மாவை அனுஷ்டிச்சாக்க காமிய பலன்ல இச்சை இல்லாமல், பலன்ல இச்சை இல்லாமல் கர்மாவை அனுஷ்டிச்சு அதனால மனசுத்தமாயி அதன் பிறகு உபாசனத்துல பிரவர்த்திக்கணும்னு நம்ம போறோம். அதுக்கோசரம் தான் கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் அப்படின்னா எம்பெருமானார் எம்பெருமான் வந்து உபதேசிக்கிறோம். அதான் எம்பெருமானார் அழகா வியாக்கியானம் எல்லாம் பண்ணியிருக்க. அதனால இப்போ அத்வைதி என்ன சொன்னாருனாக்க, ஆத்மீகத்த விஞ்ஞானம் தான் மோட்சத்துக்கு உபாயமா இருக்கு. அந்த ஞானத்துக்கு கர்மா இருக்கு, கர்மாவே வேண்டியது இல்லை. அதனால சன்னியாசிகளுக்கும் கர்மா தேவையில்லை, கிரகஸ்தனுக்கும் கர்மா தேவையில்லை. எப்படி ஆனால் சன்னியாசிக்கு கர்மா இல்லாமலே மோட்சம் கிடைக்குமோ அந்த மாதிரி கிரகஸ்தனுக்கும் அது மாதிரி இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு அவ ஆக்ஷேபிக்கிறான். அங்க ஒரு வாக்கியம் இருக்கு, அமேதம் வேதானுவச்சனையின பிராமணாக வீதிருந்து தம் ஏதம், அந்த பிரம்மத்தை பரமாத்மாவை வேதானுவச்சனையின வேதாத்தியம் பண்ணி அதை அபியாசம் பண்றதுனால பிராமணாக விவிதிசந்தி, பிராமணாக பிரம்மவித்துக்கள் விவிதிசந்தி, விவிதிசந்தினாக்க விதந்தி அப்படின்னு ஒரு பதம், விவிதிசந்தின்னு ஒரு பதம், விதந்தின்னு அறிந்து கொள்கிறார்கள் வேதனம் அப்படின்னு அர்த்தம். அல்லது விவிதிசந்தினாக்க வேதிதும் இச்சந்தி அப்படின்னு அர்த்தம், அறிந்து கொள்வதற்கு விரும்புகிறார்கள் அப்படின்னு. அப்ப என்ன அர்த்தம், யஜ்ஞேன தானேன தபசா அநாசகேன்னு அங்க இருக்கு, யாகம் தானம் தபசு அநாசகம்னு ஒரு பதம் இருக்கு. இந்த அநாசகேனன்றதுக்கு ரெண்டு அர்த்தம் சொல்லியிருக்க, அசனம் அப்படின்னா பலன் அனுபவிக்கிறது, அந்த அசனம் இல்லாம இருக்கிறது அனாசனம், அனசனம் அனாசகையில பழத்தை அனுபவித்து எதிர்பார்க்காம, பழத்தை எதிர்பார்க்காத யாகம், பழத்தை எதிர்பார்க்காத தானம், பழத்தை எதிர்பார்க்காத தபசு அப்படின்னு அர்த்தம் என்ற ஒரு அர்த்தம். இன்னொன்னு அனாசகேன அப்படின்றதுக்கு உபவாசம் அப்படின்னு அர்த்தம். அசனம் அப்படின்னா சாப்பிடுறது, அநாசகம்னாக்க சாப்பிடாம இருக்குது, தபஸ் பண்ணி உடம்ப வருத்தின்ட்டு இது பண்றது. அன்னைக்கே சொன்னோம் சன்னியாசிகள் வானப்பிரஸ்தால் இவாள்லாம் ஆகாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது, அதனால அவ உடம்ப வருத்தின்ட்டு தபஸ் பண்ணணும் அப்படின்லாம் சொல்றோம். அதனால அது ஒரு அர்த்தம். இப்ப என்னாச்சு, கர்மாவனால ஆசைப்படுறா, அறிந்து கொள்வதற்கு ஆசைப்படுறா, உபாசனம் பண்ணல, உபாசனம் கர்மாவனால உபாசனம் வரல, கர்மாவனால உபாசனம் பண்றதுக்கு ஆசை ஒண்டிதான் உண்டாகிறது, உபாசனம் பண்றதுக்கு ஆசை ஒண்டி உண்டாகிறது. அவ சொல்றது அத்வைதிகள் உபாசனம் பண்றதுக்கு கர்மா உபயோகப்படாது, வெறும் ஆசை அமுத்தரும் உற்பத்தி பண்ணி விட்டு வந்தது. ஆசையை ஒருத்தர் அதனால கர்மா எதுக்கு உபயோகப்படும், உபாசனம் பண்ணுவதில் ஆசை உண்டாகும், அந்த ஆசை உண்டாகிறதுக்கோசரம் தான் கர்மா வந்து சாதனமா இருக்கு, ஆசைதான் ஒன்று பண்ணும், மற்றபடி உபாசனம் பண்றதுக்கு அது சாதனம் கிடையாது. உபாசனத்துல ஒரு பிரீதி, நமக்கு இச்சை உண்டாகும், அந்த இச்சைக்கு மட்டும்தான் அதே ஒரே ஒரு நிமிஷம்
சரி. இப்போ உபாசனத்துல இச்சை உண்டாகும், ஆசை உண்டாகும், அதுக்கு மட்டும்தான் கர்மாவானது உபயோகப்படும். உபாசனம் பண்ணுவதற்கு அது உபயோகப்படாது, அதனால கர்மா உணர்த்திக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ற. சொதகா இச்சை உண்டுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப கர்மா எதுக்கு? அதனால அது வேண்டியதில்லை. அதனால விவிதிலந்தின் தான் அங்க பதம் இருக்கு. விவிதிலந்தின்னா வேதியும் இச்சந்தின்னு அர்த்தம். அறிந்து கொள்வதற்கு ஆசைப்படுறா அப்படின்னு அது கர்மாவனால. உண்மையிலேயே உபாசனமே பண்ண முடியாது கர்மாவனால அப்படின்னு அதுக்கு தாத்பரியம். ஆகையினால கிரகஸ்தாளுக்கு கூட கர்மா வேண்டியதில்லை அப்படின்ட்டு பூர்வ பட்சிகள் சொல்ற. அதற்கு சித்தாந்தி சூத்திரகாரர் சொல்ற, சர்வாபேக்ஷாச்ச இந்த பிரம்ம வித்யானது அவாவாளுடைய கர்மா இருக்கு பாருங்க, ஆசிரம கர்மாக்கள், அந்த ஆசிரம கர்மாக்கள் அனைத்தையுமே அபேட்சிக்கிறது அது. ஏன் அப்படின்னா யஜ்ஞாதி ஸ்ருதே அஸ்வத் அப்படின்னு சொல்லிட்டார். யஜ்ஞாதி ஸ்ருதே யஜ்ஞேன தானியன தபசா அநாசகேனன் இருக்கு. யஜ்ஞேன தானியன தபசா அநாசகேனன் சொன்னதுனால யாகம் இல்லாமல் கர்மாவை அனுஷ்டிக்க முடியாது, தானம் இல்லாமல் கர்மாவை உபாசனத்தை அனுஷ்டிக்க முடியாது, யாகம் இல்லாமல் உபாசனத்தை அனுஷ்டிக்க முடியாது, தபஸ் இல்லாமல் உபாசனத்தை அனுஷ்டிக்க முடியாது. அப்ப என்னாச்சு, யாகம் பிரதானம் பிராமணன் க்ஷத்திரியன் வைஷ்யன் மூதே இருக்கு, ஆனா கிரகஸ்தர்மமா எடுத்து தானமும் அவ பண்ணலாம். கிரகஸ்த தர்மம் சத்திரியாலம் பண்ணலாம், எல்லாரும் பண்ணலாம். அதே தபஸ் தபஸ்தா அப்படின்னு இருக்கிறது பார்ப்போம், அதுவும் அநாஷ்டகேதன் சொன்னதுனால உபவாசம். இது யதீஸ்வரர் சன்னியாசிகளுக்கு, அதனால இப்போ எல்லாத்தையும் சேர்த்து சொல்லியிருக்கீங்க. ஆகையினால யாகம் பண்ணணும், தபஸ் பண்ணணும், தானம் பண்ணணும், இவைகள்ல பழத்துல ஆசை இருக்கக்கூடாது. அநாசகேன அப்படின்றது பழத்துல எப்ப ஆசை இல்லையோ அப்ப மனசுல வைராக்கியம் வரும், மனசு சுத்தமாகும். விசித்திரமான கர்மாக்கள்லாம் இருப்பாங்க, நம்ம பண்ண பாப கர்மாக்கள், அதெல்லாம் உபாசனத்துக்கு விரோதியா இருக்கும், அவைகள்லாம் அழிக்கப்படும். அப்படி ஆயிடுச்சுனாக்க நம்மளால சுலபமாக மோட்சத்துக்கோசனம் உபாயத்தை வித்தியை அனுஷ்டிக்க முடியும் அப்படின்னு அர்த்தம். இப்ப அதுக்கு அவா என்ன சொல்ற, நாங்க வாக்கியார்த்த ஞானம் தானே உபாயம் சொல்றோம், இதுக்கு உபாசனமே இல்லையே, அதெல்லாம் சகுண பிரம்ம வித்தியை நிர்குணமா பண்றதுன்றதுக்கு ஒரு ஞானம் போறோம். நாங்க சகுணம்ன்றதே மித்தியான்றோம், நாங்க சகுண பிரம்மன்றதே அவ மித்தியான்ற பொய்யன்ற நிர்குண பிரம்மவாதம் தான் அவளுடைய இது. அதனால அதுக்கு ஞானம் உண்டியே போருமே, எல்லாம் பொய், உண்மையானது பரமாத்மா மட்டும்தான் அப்படின்றதே போருமே அப்படின்னு அவ சொல்ற. அதனால வாக்கியார்த்த ஞானம் உண்டியே போருமே, அது இருந்தாலே நமக்கு மோட்சம் கிடைச்சிடுமே அப்படின்ற. இதற்கு ஜீவன் முக்தி பங்கவாதம்னே சததோஷனியிட பெருசா இருக்கு. எம்பெருமானாலே சமன்மையாதிகளிடத்துல சாதிச்சிருக்கார் சிபாஷ்யத்துல. அவ என்ன சொல்ற அதுக்கு, நாம அவளை பார்த்து சொல்றோம் பதில் ரெண்டு விதம். ஒன்னும் நீ சொல்றது ஸ்ருதி விருத்தமா இருக்கு, ரெண்டாவது யுக்தி விரோதம். ஸ்ருதி விருத்தம் அப்படின்னாக்க ஸ்ருதிகள்லாம் உபாசனத்தை ஸ்பஷ்டமா விதிக்கிறது. பகவானுடைய திருக்கல்யாண குணங்களை அனுசந்தானம் பண்ணி அதை கொண்டு பிரம்ம வித்தியை அனுஷ்டிக்கணும் அப்படின்ட்டு ஸ்பஷ்டமா சொல்றது ஸ்ருதிகள். எவ்வளவோ பார்த்துக்கோம் சொல்றோம், கல்விதம் பிரம்ம சஜ்ஜலானி சாந்த உபாசித, அது குணங்கள் சொல்றது. தகர வித்தியை சொல்லிட்டு அதுல குணங்களை சொல்றது. இந்த மாதிரி எத்தனையோ இருக்கே, எத்தனையோ இருக்கும் பொழுது அந்த வாக்கியங்கள்ல நீ வந்து பொய்ன்னு சொல்றியா? நீ தான் சொல்றிருக்க ஸ்ருதி பிரமாணம்னுட்டு. ஸ்ருதி பிரமாணம் சொன்னாக்க அப்ப இது என்ன ஆகும், இது இந்த வாக்கியங்கள்லாம் அப்பிரமாணம் எப்பயுமே நீ சொல்றது. அதனால அது தவறு. ஸ்ருதியோ ஸ்மிருதியோ நாம சொல்ற உபாசனத்துக்கு அனுகூலமா தான் இருக்கு.
சரி நீ சொல்றதையே ஒத்துண்டா கூட, சூத்திரக்காரர் எங்கேயாவது ஒரு இடத்துல நிர்குண பிரம்ம உபாசனம் பண்ணணும், அத பண்ணினாதான் மோட்சம். அது அத பிரம்மைகத்துவ ஆத்மீகத்துவ விஞ்ஞானத்தினாலதான் வரும், வாக்கியார்த்த ஞானத்தினாலேயே மோட்சம் கிடைச்சிடும் அப்படின்னு எங்கேயாவது சொல்லியிருக்கார் சூத்திரக்காரர். சாஸ்திரேஸ்மின் ஆ சமாப்தே படம் அபிகிதம் நிர்குணோபாசி சாத்தியம், நிர்குண உபாசனத்தினால சாதிக்கப்பட வேண்டிய பலன் இது அப்படின்னு இந்த சாஸ்திரத்துல எங்கேயாவது சூத்திரக்காரர் சொல்லிருக்கிறார். நோச்சாத்திரஞ்ச பிரகல்பியம், இதுல போய் உள்ளுக்குள்ள நீங்களே எதுவும் கற்பிக்க கூடாது. குண நியமனத்தகா கியாதிமாம் சேஷ பாதக அப்படின்னு சராளர் சாதிக்கிறார். குணங்களை நியமனம் பண்றோம், இந்த பிரம்ம வித்தியக்கு இத்தனை குணங்கள், அந்த பிரம்ம வித்தியக்கு அத்தனை குணங்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி குணோபசம்மார பாதத்துல போன பாதத்துல எல்லாம் சொல்லியிருக்காரு சூத்திரக்காரர். அப்படி இருக்கச்ச நிர்குண பிரம்ம வித்தியா தான் இருக்குது, சகுண பிரம்ம வித்தியே இல்ல, அதெல்லாம் கல்பிதம் பொய் அப்படின்னு நீ சொல்றியே. சூத்திரக்கார எங்கயாவது சொல்றக்கேரா, ஸ்ருதி எங்கயாவது சொல்றதா, ஸ்மிருதிகளாவது சொல்றதா, எல்லாம் பொய் பொய் நீங்க ஸ்ருதி சொல்லித்தா இல்ல கீர்த்தம் சொல்லித்தா? நீ தான் சொல்ற பிரஸ்தானத்திரயம்னு சொல்ற, உபநிட பிரஸ்தானம், கீதா பிரஸ்தானம், சூத்திர பிரஸ்தானம்னு சொல்ற. இந்த பிரஸ்தானத்திரயத்துல எங்கயாவது ஒரு இடத்துல அது மாதிரி சொல்லியிருந்தா, எங்கயாவது சொல்லியிருந்தாக்க நாங்களும் ஒத்துக்கோம், எங்கேயுமே சொல்லலையே. பெருமாள் இந்த கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் அத்தனை கூட என்ன பண்ற, மூணு யோகம் சொல்லணும் அப்படின்னா ஒண்ணுமே சொல்லாம பிரம்ம சத்தியஜகன் நித்யா ஜீவ பிரம்மயோன் ஆபரகன் ஸ்லோகம் சொல்லிட வேண்டியதுதானே, ஏன் அதை சொல்லல? நீங்களே ஒரு உதை கல்பிச்சுட்டு நீங்களே சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்கிற பெருமானார். அதனால வெறும் ஞானம் மட்டுமே மோட்சத்துக்கு உபாயம் ஒண்ணு அப்படின்னா வேற என்னது அப்படின்னா, இந்த ஞானம்ன்றது தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறது உண்டிதான், தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும் உபயோகப்படும் ஞானம். அதே மோக்ஷோபாயம் அப்படின்னு சொன்னாக்க அந்த ஞானம் இருக்கு பாருங்க, அது உபாசனாத்மக ஞானம், அது யாவஜீவம் நினைட்டே. நம்ம வந்து எவ்வளவு நாள் நாமோ இந்த லோகத்துல ஜீவிச்சிருப்போமோ அவ்வளவு நாள் நிச்சயப்படியே நம்ம பண்ணிட்டு இருக்கணும். இது பிரபன்னனுக்கும் உண்டு, பிரபன்னனுக்கு பல தசை அப்படின்னு சொல்லிட்டே சுவாமி தேசிகன், பிரபன்னனுக்கு பல தசை அப்படின்னு சொல்லியிருக்காரு. புத்திரகத்தியாத்திர சொல்லச்சே இதெல்லாம் பல தசையா இருக்கும் அப்படின்னு சாதிக்கிறார். அதனால இது வந்து பிரம்ம வித்தியன்றது ஒண்ணு தனியா இருக்கு, வெறும் ஞானம் உண்டியே இல்லை. முண்டகோபுரன் சொல்றது வே வித்யே வேதிதவியே பராச்ச பராச்ச அப்படின்னு எடுத்து, ரெண்டு வித்தியைகளை தெரிஞ்சுக்கணும், ஒன்னு பரவித்யை இன்னொன்னு அபரவித்யை. பரவித்யன்னு என்ன அர்த்தம் அப்படின்னா பிரம்ம வித்தியைகளுக்கு பேர், அபரவித்யை அப்படின்னாக்கா நம்ம வாசிக்கிறோம் பாருங்க இந்த கிரந்தங்கள்லாம், நான் அதுக்கு நாலு வேதம் அத்தியனம் பண்ணிட்டேன், ஆறு சாஸ்திரங்கள் எனக்கு ரெகுவா எடுத்து, அங்கங்கள்லாம் எனக்கு தெரிஞ்சு கொடுத்து, அது எல்லாம் நான் படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் அப்புறம் வித்தியை. பிரம்ம வித்தியனுக்கு பாருங்க, பிரம்மத்தை தெரிஞ்சுட்டு அதை உபாசிக்கிறதுன்றது அதுதான் பரவித்யன்னு பேரு. அந்த பரவித்யை தான் இங்க முக்கியம். ஆகையினால உபாசனாத்மக ஞானம்தான் மோட்சத்துக்கு உபாயமே தவிர்த்து, நீ சொல்ற வெறும் ஒரு ஞானம் நான் படிச்சு படிச்சாலே எனக்கு தெரிஞ்சு விடுறதே இந்த பிரம்மந்தான் உண்மையானது மீதி எல்லாம் பொய், இது வந்து கயிறு பார்த்து பாம்புன்னு தெரிஞ்சுக்கலாம், அப்புறம் வந்து இது கயிறு தான் பாம்பு இல்லை, அந்த மாதிரி ஞானம் எல்லாம் உதாரணத்துக்கு சரியா இருக்கு. ஆனால் மோக்ஷோபாய பண்ணியிருந்தம் போகணும்னாக்க அதுக்கு பிரம்ம வித்தியை தான் முக்கியம். இன்னொன்னு அவ சொன்னா விவிதிரந்தி அப்படின்னு இருக்கு, விவிதிரந்தி அப்படின்னாக்க வேதிதும் இச்சந்தி, இச்சையில உண்டிதான் அது, இச்சையில உண்டிதான் அது உதாரணத்து ஆசை வறுமையை தவிர்த்து பிரம்ம வித்தியை அனுஷ்டிக்கிறதுல அது சாதனம் இல்லை, ஆசை உண்டி வரணும், பிரம்ம வித்தியை பண்ணணும்னு ஆசைப்படணும், அதுக்கு இது உபயோகப்படும்.
அந்த மாதிரிலாம் அவ சொன்னான். அப்பேரியும் கர்மா வந்து வித்தியைய பண்ணணும்னு ஆசைய கலப்பி விடும், அது உண்டிதான் அதுக்கு காரியம் அப்படின்னு சொன்னான். அதற்கு பதில் எம்பெருமானார் அற்புதமான உதாரணம் சொல்ற. ஒருத்த என்ன பண்றான், ஒரு அழகான குதிரையை பார்க்கறோம், நல்ல குதிரை ஒன்னா இருக்கு. அந்த குதிரையை பார்த்த உடனே இவனுக்கு ஆசை வரும், இந்த குதிரையினால நான் வந்து இங்கேருந்து அந்த ஊர் வழியே போயிட்டு வரணும்னு ஆசை இருக்கணும். அப்ப பிரயோகம் அஸ்வேன ஜிகமிஷதி அப்படின்னு, இந்த குதிரையை கொண்டு போகணும்னு ஆசைப்படுறான் அப்படின்னு சொன்னான். போகணும்னு ஆசைப்படுறான்னு சொன்னா என்ன அர்த்தம், அப்ப குதிரை போறது இருக்குதே இங்கேருந்து ஒரு யாத்திரை போறது, அது அந்த அந்த போறதுக்கு ஆசை உண்டாது பாருங்க, அதுக்கு உண்டிதான் அது ஹேதுவா இருக்குமா? ஏன் குதிரை போறதுக்கும் ஹேது தானே, குதிரையால போகவும் முடியும், அதுல போகணும்னு ஆசை உண்டு பண்றது ஆசையும் உண்டு பண்ணும் அந்த குதிரை, ரெண்டுமே இருக்குது, ரெண்டுமே இருக்கு. இந்த குதிரையில நான் போனோம் அப்படின்னு ஆசையும் உண்டு பண்ணும், கவனத்துல இச்சையே உண்டு பண்ணும். அந்த மாதிரி இந்த குதிரையினால நான் போகவும் முடியும், ரெண்டுத்துக்கும் சாதனமா இருக்கு அந்த குதிரைங்கிறது அஸ்வேன ஜிகமிஷதி அப்படின்னு. அதே மாதிரி இன்னொரு பிரயோகமும் பண்ற, அசினா ஜிகாம்சதி அப்படின்றான், கத்தி அசினா கத்தி, ஒரு கத்தி ரொம்ப அழகா இருக்கு. அந்த காலத்து கத்தி எல்லாம் அந்த மியூசியத்துல போனா ரொம்ப அழகா தெரியும், வருது வருது எல்லாம் அட்டகாசமா இருக்கும். அதை பார்த்த உடனே ஒருத்தனுக்கு என்ன தோணித்தான், ஒருத்தனை கொல்லணும்னாக்கா இந்த கத்தியை வச்சுன்னா கொல்லணும்னு ஆசை இருப்பா எனக்கு அப்படின்னு சொல்றோம். இப்போ கத்தி கொள்றதுக்கும் சாதகமா இருக்கு, அந்த கத்திய பார்த்த உடனே கொள்றதுல ஆசையும் உண்டு ஆகும், ஆசைய உண்டு பண்ணுவதற்கும் அந்த கத்தியானது காரணமா இருக்கு, கொள்வதற்கும் அது ஆசை அது வந்து காரணமா இருக்கு, ரெண்டுத்துக்கும் உபயோகப்படுறதும் இல்லையோ. அந்த மாதிரி விவிதந்தி அப்படின்னாக்க கர்மாவை பண்ணினாக்க உபாசனம் பண்றதுக்கு இச்சைக்கும் காரணமா இருக்கு கர்மா அப்படின்னு தெரிகிறது. அந்த மாதிரி உபாசனம் பண்ணுவதற்கே காரணம், உபாசனத்துல இச்சை உண்டாகும், அந்த இச்சைக்கும் காரணம் கர்மா, ஆசைக்கு ஆசையை உண்டு பண்றதுக்கும் காரணம் அந்த கர்மா இருக்கு, அந்த கர்மா உபாசனை பண்றதுக்கே சாதனமா இருக்கு, ரெண்டுத்தையும் உபயோகப்படுறது. ஆகையினால இந்த கர்மா அப்படிங்கிறது ரெண்டுத்துக்கும் உபயோகப்படுறது. ஏன்னா அந்த அந்த பத பிரயோகங்களை பார்க்கணும். இன்னொன்னு நீந்தான் சொல்றிருக்க, பகவத்கீதை எல்லாம் சொல்றிருக்க, பகவத்கீதை வாக்கியங்கள்ல நீந்தான் விசாரிச்சிருக்க, உனக்கு கீதா பிரஸ்தானம் நீ சொல்லிக்கிற, நாங்க பிரஸ்தானம் தனியா சொல்றது இல்ல. ஸ்மிருதி அப்படின்னாக்க அந்த பகவத்கீதையானது அது நமக்கு தேவையானது, எல்லாத்துக்கும் அது உபயோகமா இருக்கு, அதனால அது அவசியம். அந்த அது பகவத்கீதையை நம்ம வந்து உதாரிச்சே ஆகணும். இங்க வந்து பகவத்கீதையே அவள் இல்லாம ஒத்துண்டாகணும். பெருமான் சொல்ற யஜ்யதான தப கர்ம நத்யாஜ்யம் காரியமேவ தத், யஜ்ஞோதானம் தபஸ் செய்வ பாவனானி மணீஷினாம். இதுவோ ஆத்தியாத்மிக சாஸ்திரம், வேதாந்த சாஸ்திரம் இது பகவத்கீதைங்கிறது. இந்த வேதாந்த சாஸ்திரத்துல நீ எங்கேயுமே வேணாம்னு சொல்றீங்களோ, அப்ப எங்கத்தை சொல்லணும், புறவன் சொல்லவே வேண்டாமே, தியாகத்தை பத்தியோ தானத்தை பத்தியோ கர்மா இது பத்தியோ தபஸ்தை பத்தியோ சொல்லவே வேண்டாமே, எதுக்கு சொல்லணும்? மூணு விதமா பிரிக்கிற, சாத்விகமான தியாகம் தானம் தபசு அதெல்லாம் எப்படிப்பட்டது, ராஜசமானது எப்படிப்பட்டது, தாமசமானது எப்படிப்பட்டது, அதெல்லாம் சொல்றேன் புறமாள். எல்லா பகவத்கீதை சுலோகம் நிறைய உதாரிச்சிருக்க, அதெல்லாம் எதுக்கு சொல்லணும், சொல்லவே வேண்டாமே. ஏன்னா அதுவும் சாத்விகமான யாகுதான தப்பு கர்மான்லாம் இருக்கு பாருங்க, தபஸ் எல்லாம் அதெல்லாம் தான் நமக்கு மோட்சோபயோகமா இருக்கும். அங்க சாதிக்கிறார் பாஷ்யகாரர்,
கர்மாவை எதிர்பார்க்காம பண்ணக்கூடிய யாகம் தானம் தபசு இதெல்லாம் அவசியம் அனுஷ்டேயம். அதனால நத்தியாஜ்யம் காரியமே வந்துதான், அது தியாகமே பண்ணக்கூடாது, அவசியம் அனுஷ்டிச்சே ஆகணும். அதனால ஏன் தெரியுமோ, மனிஷினாம் பாவனானி, அதெல்லாம் நமக்கு வந்து சுத்தமாக்குறது, பாவனம் பண்றது நம்மள. ஏன்னா மனசுல இருக்கக்கூடிய தோஷங்களை தள்ளி விடுறது. அது எப்படி, இந்த உபாசனத்துக்கு விரோதியான பாபங்கள் எல்லாம் தோக்கடிச்சுடுறது. அதனாலதான் கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் மூணுத்தையும் அனுஷ்டிச்சே ஆகணும். அதனாலதான் பெருமாள் வந்து சாதிக்கும் பொழுது சாஸ்திரி சந்திரிகையில ஒரு உதாரணம் சொல்ற, ஞான யோகத்துக்கு நேரம் போயிடலாமே, மூணாம் அத்தியாயத்திலே ஒண்ணு ஞாபகம், சாஸ்திரி சந்திரிகையில சுவாமி தேசிகன், நேரம் ஞான யோகத்துக்கு போலாமே, நேரம் பக்தி யோகத்துக்கு போலாமே, எதுக்கு கர்மயோகம், கர்மயோகமே வேண்டாமே, நேர ஞான யோகமோ பக்தி யோகமோ போயிடலாமே அப்படின்னு. அதுக்கு சுவாமி தேசிகன் பரிகாசம் பண்ற, ஒருத்தன் வீடு கட்ட ஆரம்பிச்சான், வீடு கட்ட ஆரம்பிச்ச கிரவுண்ட் ஃபுளோர் ஃபர்ஸ்ட் ஃபுளோர் செகண்ட் ஃபுளோர் கட்டணும். இப்போ அவன் கான்ட்ராக்டர்கிட்ட கேட்டானா, இது எவ்வளோ அது எவ்வளோ அது எவ்வளோன்னுட்டு, கிரவுண்ட் ஃபுளோர் கட்டணும்னா 20 லட்சம் ஆகும், ஃபர்ஸ்ட் ஃபுளோர்னா 15 லட்சம், செகண்ட் ஃபுளோர்னாக்க 12 லட்சம் அப்படின்ட்டு இவன் சொன்னானா, அப்படின்னு தேர்ட் செகண்ட் ஃபுளோரே கட்டிவிடும், மீது 2 ஃபுளோர் வாங்கினான். அத மாதிரி இதுன்னு பரிகாசம் பண்றேன் நம்ம சுவாமி தேசிகன். இதை கருணாராச்சார சுவாமி பண்ணியாசிரியர் பாதிப்பார். அதனால என்னன்னா, நமக்கு வந்து வெறும் இது பண்ணிட்டா போறாது, கர்மயோகம் வந்து அதனால மன சுத்தமாகி அப்புறம் ஞான யோகத்துக்கு போனா சரியா நல்லா அமையும். இல்லாத போனாக்க நம்மளால எதுவும் அனுஷ்டிக்க முடியாது. அப்புறமா நித்யாச்சார உச்சதை, கர்மயோகம் இல்லாம நேர ஞான யோகத்துக்கு ஒருத்தன் போடான்னாக்கா அவன் மித்யாச்சாரம், உண்மையிலேயே ஆச்சாரம் பண்ணலாம், ஆசரிக்கல, அவனால் அனுஷ்டிக்க முடியாது. ஏன்னா புலனடக்கம் பண்ணணும்னாக்க பலத்தை எதிர்பார்க்காம கர்மாவை பண்ணாதான் வரும். அதனால சுகர்மனா தமபிய சித்தில் விந்ததி மாணவகா, அதையும் பெருமாள் சாதிக்கிறது. தன்னுடைய வர்ணாசிரம தர்மம் இருக்கே, தன்னுடைய ஆசிரம தர்மம் வர்ண தர்மம், அதை கொண்டு அவனை ஆராதித்து சித்தியை அடைகிறான். அதனால உபாசகனுக்கு இது முக்கியம், அவாவுடைய கர்மாவை அவசியம் அனுஷ்டிச்சே ஆகணும். அந்த அனுஷ்டிக்கலை என்ன, அது இவனுக்கு சித்திக்காது எதுவுமே. அதனால சர்வாபேக்ஷாசு யஜ்யாதி சுதே அஸ்வத்து, கொஞ்சம் குதிரையினால யாத்திரை போறோம், அப்ப அந்த குதிரைக்கு என்னென்ன வேணும், கடிவாட்ட வேண்டாம, புடிச்சுக்க வேண்டாம, அவன் கால் வச்சுக்கிறது இதெல்லாம் தேவையில்லையா, எல்லாமே இருந்தா தானே அவனால போக முடியும், ஒண்ணுமே இல்லாம எழுத போறான்னா அவன் கதி என்ன. அதனால எதுக்கு எது எது தேவையோ அந்த அங்கங்கள்லாம் வேணும். அவன் சொன்னான், அக்னிஹோத்திர ஹோமம் பண்ணாக்க எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான் அங்கம், சந்தியாதனம் பண்ணாக்க எல்லாருக்கும் ஒரே மாதிரிதானே, இவாளுக்கு அவளுக்கு வேறுபடுமானா, வேறுபடும், எல்லாருக்கும் வேறுபடுது, அந்தந்த வர்ணத்துக்கு ஏத்த மாதிரி வேறுபடும், அந்தந்த ஆசிரமத்துக்கு ஏத்த மாதிரி வேறுபடும். இத பாருங்க, நாம சந்தியாவனம் பண்றோம், நம்ம எல்லாம் கிரகஸ்தான், கிரகஸ்தாளாவோ பிரம்மச்சாரியாவோ சந்தியாவனம் பண்ணிச்சு சேவிச்சுட்டு அபிவாதனம் பண்ணணும், பிரார்த்தியத்து செய்யணுமா அப்படின்லாம் சொல்லி நம்ம சந்தியாவனம் பண்ணிச்சு சேவிச்சுட்டு அபிவாதனம் பண்ணணும் திக்குகள் எல்லாம். இப்போ சன்னியாசிக்கு அது கிடையாது, அது அவன் அபிவாதனம் பண்ண கூடாது, அவனுக்கு என்ன கோத்திரம் எல்லாத்தையும் விட்டு வந்தவானுச்சு, அவனுக்கு கோத்திரம் எல்லாம் கிடையாது, ஜீவஸ்ராத்தமே பண்ணிட்டு வர்றவாளுக்கு கோத்திரமே கிடையாது. அதனாலதான் சன்னியாசிகளை சேவிச்சாக்க அவ நாராயண நாராயணன் தான் சொல்லணும் அவன், ஏன் அப்படின்னா ஆசீர்வாதம் பண்ணக்கூடாது, அபிவாதனம் பண்ணா திருப்பி விவாதம், நம்மளால அபிவாதனம் பண்ணக்கூடாது சன்னியாசிகளை, சன்னியாசிகள் நாம அபிவாதனம் பண்ணக்கூடாது. அதனால அவ பிரத்ய விவாதமும் பண்ணக்கூடாது. பிரத்ய விவாதம்னு என்ன அர்த்தம், நான் சொல்லணும் நாராயண சர்மாவசி போ அப்படின்னு, என் கோத்திரம் சூத்திரம் எல்லாத்தையும் சொல்லி சொல்லணும் நான், அப்படி சேவிச்சுட்டு பண்ணினாக்க அப்போ அந்த எதிர நான் யார சேவிச்சுன்னா அவர் சொல்லுவேன், ஆயுஷ்மான் பவ நாராயண சர்மா இருக்கணும், அது சர்மான்னு 3 மாத்திரையில சொல்லணும். இப்போ
யதீஸ்வரால அது சொல்லக்கூடாது, ஆசீர்வாதம் பண்ணக்கூடாது. ஏன் ஆசீர்வாதம் பண்ணக்கூடாதுன்னாக்க, எல்லாத்தையும் விட்டுட்டு வைராக்கியமா மோட்சத்தை ஆசைப்படுறவ, நீ இங்க நன்னா இரு, இங்க சுகத்தை அனுபவிச்சுரு அப்படின்னு சொல்லப்படாதவ. அதனால அவன் என்ன பண்ணுவான்னாக்க, நாராயண சப்தம் தான் சொல்லணும், நாராயண நாராயண நாராயணன் அப்படின்னு சொல்லணும். இப்ப இருக்கிற ஆண்டவன், அந்த ஆண்டவன், பரவாகட்ட சுவாமி, இப்ப இருக்கிற பரவாடுதும், எல்லாருமே நாராயண இதுதான் சொல்லுவார். ஜெய்சங்கர் போன் பண்ணா நாராயண நாராயண அப்படின்னு சாதிப்பார், அடியே சொல்றேன் பேசியிருக்க. கிருஷ்ணகிருஷ்ண ஆண்டவன் எல்லாம் அப்படிதான், யாரையும் பொண்ணு கல்யாணம்னுட்டு போன் பண்ணி ஆண்டவன்ட்ட வைக்கியா வச்சேன், நிஸ்தார்த்தம் வச்சுருக்கேன், நேரம் வந்து சேவிக்கிறேன் அப்படின்னு. உடனே ஆண்டவன் க்ஷேமா இருக்கணும்லாம் சொல்லல, நாராயண 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 அப்படின்னு சாதிச்சாச்சு. இதுதான் கிரமம். அதனால இவ அந்த சேவிக்கச்சே சந்தியாவந்தனம் பண்ணச்சே உபஸ்தானம் பண்ற சமயத்துல அபிவாதனம் பண்ண வேண்டியது இல்லவா, அவளுக்கு கிடையாது. ஆனா எனக்கு இருக்கு கிரஸ்தம், ஒரு பிரம்மச்சாரிக்கு உண்டு, ஆகையினால இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்ன்றது எல்லாம் தவறு. ஒவ்வொரு ஆசிரமத்துக்கும் அதற்கு ஏத்த மாதிரி தர்மங்கள் உண்டு, அங்கங்கள் உண்டு. அது அவாவாருடைய ஆசிரம தர்மங்கள் அனுப்பிக்கணும், அதை நான் பண்ண மாட்டேன்னு சொல்ல முடியாது. ஆகையினால சன்னியாசிக்கு அக்னி சம்பந்தம் கிடையாது. ஏன் கிடையாது? அவ வந்து பிரம்மச்சாரியா இருந்துட்டு சன்னியாசி அந்த பேர் போயிடுவான். போன்ற ஆசிரமத்துல வேலை நல்லூர் சுவாமின்னு எழுந்திருந்தேன். அந்த வேலை நல்லூர் சுவாமி பெரியாண்டவனுடைய சாட்சாத் சிஷ்யர், சின்னாண்டவனும் அது மாதிரிதான், ரெண்டு பேரும் அண்ணா தம்பிகள், மூத்தா பிள்ளை ஒருத்தர், இளையா பிள்ளை ஒருத்தர். அந்த சின்னாண்டவனுடைய பேரன் தான் அடையலாம். அந்த பெரிய அந்த வேலி நல்லூர் சுவாமி பிரம்மச்சாரியா இருந்து சன்னியாசாசனம் வாங்கிட்டவர். இப்போ நம்ம பிரகாச சுவாமி இப்ப எழுந்துள்ளிருக்க அபிநவ வாகீச பிரம்மதந்திர சுதந்திர பிரகாச மகாதேவின்னு, அந்த மகான் வந்து பிரம்மச்சாரியா இருந்து சன்னியாசாசனம் வாங்கிட்டவர். அந்த மாதிரி அப்படி வந்தா, அப்படி வந்தான்னு வச்சுக்கோங்க, அவளுக்கு அக்னியே கிடையாது, பிரம்மச்சாரியா வந்திருக்கார். அது மாதிரி மீதி சன்னியாசிகள் எல்லாம் கிரகசாசனத்தேன்னு வந்திருக்கார், அவளுக்கு அக்னி கிடையாது. அக்னி இல்ல, என்ன கிரகிணி இல்லையோ இல்லையோ பக்கத்துல விட்டுட்டாலே, அதனால அவளுக்கு அக்னி இல்லை. அக்னி இல்லாததுனால அவளால யாகம் பண்ண முடியாது. அதே கிரகஸ்தம் பக்கத்துல கிரகிணி இருக்கா, இருக்கிறதுனால இவ யாகம் பண்றதுக்கு இவளுக்கு அர்ஹதம் உண்டு, அதனால இவ ஆதானம் பண்ணிட்டு பண்ணலாம். ஆகவே இவளுக்கு கர்மாக்கள் உண்டு. அதனால அந்தந்த ஆசிரமத்துக்கு ஏத்த மாதிரி அதாவது தர்மங்களை அனுஷ்டிக்கணும் அப்படிங்கிறது இந்த அதிகரணத்துல சொல்றேன். இப்போ இந்த தீப சேசூக்திய சேவிக்கலாம். சர்வ அபேக்ஷாச்ச யஜ்ஞாதி சுரையே அஸ்வத் கர்மவத்சு கிரகஸ்தேஷு கிம் யஜ்ஞாதி கர்மாபேக்ஷா வித்யா உத தத்ராபி கேவலையவேதி சம்சய. கர்மவத்சு கிரகஸ்தேஷு, கிரகஸ்தாளுக்கு கர்மாக்கள் இருக்கு, ஏன்னா கிரகிணி இருக்கிறதுனால யாகாதிகள்லாம் அனுஷ்டிச்சு ஆகணும், அதனால அவளுக்கு கர்மா இருக்கு. ஆனா வித்யா இருக்கோ இல்லையோ பிரம்ம வித்ய, அது யஜ்ஞாதி கர்மாபேட்சையா இல்லையா, யஜ்ஞாதி கர்மாக்களை அபேட்சிக்கிறதா இல்லையா, அபேட்சிக்கிறதா இல்ல வெறும் வித்யை ஒண்ணு அனுஷ்டிச்சா போருமா அப்படின்னு சந்தேகம். அதுக்கு இப்ப பூர்வபக்ஷி சொல்ற, ஊர்வரேதஸ்து யஜ்ஞாதி அனபேட்சைவ அமிர்தத்துவம் சாதகரிச்சே. ஊர்தரேதஸ்கள் சன்னியாசிகள், அவளுக்கு யஜ்ஞாதி அனபேட்சைவ, யஜ்ஞாதி அபேட்சை இல்லாமலே அமிர்தத்துவம் சாதகரிச்சே, மோட்சத்தை சாதிச்சுடுறதோ இல்லையோ அவளுக்கு, போன அதிகாரத்துல நீங்க சொன்னீங்களோ இல்லையோ சாதகரிச்சேது, கர்ம நிரபேட்சாயா வித்யாயாவ சாதனத்துவம் அபிபவனீயம். கர்ம நிரபேட்சாயா, கர்மாவை அபேட்சிக்கவே அபேட்சிக்காத வித்யாயாவ, வித்யைக்கு மட்டும்தான் சாதனத்துவம் அபியபகமணியம், மோக்ஷ சாதனத்துவத்தை அங்கீகரிச்சு ஆகணும். ததாசதி அப்படி சொல்லிட்டாக்க, கிரகஸ்தேஷ்வபி தன் நிரபேட்சைவ சாதயிதம் சமர்த்தேதி, கிரகஸ்தால் கிட்ட கூட தன் நிரபேட்சைவ கர்மாவை அபேட்சிக்காமலே சாதயிதம் சமர்த்தா சாதிக்க முடியும். அதனால அது சமர்த்தே அது பிரம்ம வித்யா, கர்மா இல்லாமலே பிரம்ம வித்யானது மோட்சத்தை சாதிச்சுடணும். இது பூர்வபக்ஷம், இது பூர்வபக்ஷம். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்ற, நகி
சொர்க்காதி சாதன பூதம் அக்னிஹோத்திராதி கர்ம, சொர்க்கத்துக்கோசரம் அக்னிஹோத்திரம் பண்றான், இன்னும் ஏதோ பலன் வேணும்னு அக்னிஹோத்திராதிகள்லாம் பண்ற அந்த கர்மெல்லாம் புருஷபேதேன நானாவித அங்ககம் திருஷ்டம். அவருக்கு இந்த அக்னிஹோத்திரம் தான் பண்ணோம், இந்த அங்கம் தான், இன்னொருத்தருக்கு இன்னொரு அங்கம், இப்படி இப்படி பேதம் இருக்கன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான அங்கம். அத மாதிரிதான் இங்க, ஏன்னா விவித்தி சந்தீதி சப்தோபி யஜ்ஞானதானிய தபசா அநாசிக பிராமணாக விவிதி சந்தின்னு இருக்குது. விவிதி சந்தின்னாக்க என்ன அர்த்தம்னா வேதனை இச்சாயாம் கர்மாணி வெளியுங்கே, வேதனை இச்சை உபாசன இச்சை இருக்கு பாருங்க ஆசைப்படுறதற்கே, அதுல முடிஞ்சுதான் கர்மாக்களை அந்த வாக்கியம் சொல்றது, அந்த பதம் சொல்றது. நான் வித்யாயம் வித்யக்கு சாதனம் இல்லை, ஆசைக்குதான் சாதனம். வித்யா வித்தியை அனுஷ்டிக்கணும் அப்படின்னு ஆசை வருது பாருங்க, அதுக்குதான் கர்மாக்கள் சாதனமாக இருக்கின்றன. பிரம்ம வித்யக்கு சாதனம் இல்லை, ஏன்னா விவிதிலந்தின் தான் அங்க இருக்கு. ஆனா நான் வித்யாயம் அப்படின்னு பூர்வபக்ஷியனுடைய அபிப்பிராயமா இருக்கு. பிராத்தாந்தஸ்து சித்தாந்தம் சாதிக்கிறார், கர்மவத்சு கிரகஸ்தேஷு யஜ்ஞாதி சர்வ கர்மாபேக்ஷா, கர்மாவையுடைய கிரகஸ்தர் அவரிடத்துல யஜ்ஞாதி சர்வ கர்மாபேக்ஷா வித்யா, யஜ்ஞம் தானம் இதெல்லாம் அனைத்து கர்மாயும் அபேட்சித்துதான் திருப்தி இருக்குது. ஏன் குதக என்ன யஜ்ஞாதி ஸ்ருதே, அங்க வாக்கியம் இருக்கு, என்ன இருக்கு, சமேதம் அந்த பரமாத்மாவை வேதானுவச்சனேன, வேத அனுவச்சனம் அதை அபியாசம் பண்றது, பிராமணாக விவிதிலந்தி பிரம்மத்துக்கள்லாம் உபாசனம் பண்றதுக்கு ஆசைப்படுறாங்க. எப்படி யஜ்ஞேன தானியன தபசா அநாசகேன்றது, யஜ்ஞேன தானியன இதிஹி யஜ்ஞாதையாக வித்யாங்கத்வேன விநியோகித்தே, யஜ்ஞம் தானம் தபசு இவைகள்லாம் வித்யக்கு அங்கமாகத்தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அதோ கிரகஸ்தேஷு கர்மாபேக்ஷா வித்யா, கிரகஸ்தாரிடத்தனையும் கர்மாபேக்ஷா வித்யா, வித்யானது கர்மாவை அபேட்சிச்சுதான் இருக்கு. ஏன்னா இச்சாயாக இஷ்யமான பிரதானத்வா, இந்த இச்சை இருக்குதே அது எதுல எதை பிரதானமா உடைத்தா இருக்கும் தெரியுமோ, எதை நம்ம ஆசைப்படுறோமோ அதுதான் பிரதானம், அது எதை நம்ம ஆசைப்படுறோமோ அதுதான் பிரதானம். ஒருத்தனுக்கு ஒரு வசுவ சாப்பிடணும்னு ஆசைப்படுறது, அந்த ஆசை உண்டாயிடுச்சு, ஒருத்தர் சொல்ற இந்த மாதிரி நான் இந்த பக்ஷணம் பண்ணா இந்த பக்ஷணத்தை இப்படி பண்ணா நமக்கு மகமான வாசனை வந்தது அது பார்த்தவொடனே சாப்பிடணும்னு அப்படி அப்படின்னு சொல்றேன், ஒருத்தர் ஆசை வந்து நான் சாப்பிட்டேன்னு கேட்கறவனுக்கு ஆசை உண்டாயிடுச்சு. இப்போ இந்த ஆசை எதுல முடியறது, எந்த பக்ஷணத்தை பத்தி அவர் சொன்னாரோ அதுலதான் பிரதானமா முடியுது. அந்த மாதிரி நம்ம பண்ணித்தர மாட்டாளா, நம்ம சாப்பிட மாட்டோமான்னு தான் அதை வருது, வெறும் சாப்பிடறதுல உண்டிதான் இச்சை உண்டாயிருதுன்னா, அந்த சொல்ற விதம் அந்த வஸ்து சாப்பிடறதுலயும் இச்சை வருது, சாப்பிடறதுக்கும் சாதனமா இருக்குது அவ சொல்றது. அந்த மாதிரிதான் இங்கேயும் இஷ்யமான பிரதானம், இஷ்யமானன்னு ஆசைப்படைப்படுகிற வஸ்து எதுவோ உபாசனம் இந்த இடத்துல அது பிரதானமா இருக்குது, அதுதான் பிரதானம். அதனால அதுலதான் இங்க சாதனமா இருக்கணும். அதனால விவிதந்தீதி இஷ்யமானம் ஞானமேவ, விவிதந்தின்னு இதுல ஆசைப்படக்கூடிய ஞானம், அந்த ஞானம் என்னதுன்னா உபாசனாத்மகமான ஞானம், வாக்கியார்த்த ஞானம் இல்லை. நீங்க சொல்ற வெறும் அறிந்து கொள்வது அந்த ஞானம் இல்லை, இங்க வந்து உபாசனாத்மகமான ஞானம், அனுஷ்டான ரூபமான ஞானம்னு அர்த்தம். அதனால அதுக்கு உதாரணம் சொல்ற, யதா கமன சாதன பூதா அஸ்வஹா, கமன சாதன பூதம் நமக்கு வந்து யாத்திரை போனோம் அதுக்கு சாதனமா இருக்கிறது அஸ்வம், அது ஸ்வபரிகர பந்த ரூப பரிகர்மாபேக்ஷ, அந்த குதிரைக்கு வெறுமை அது ஒண்டி போறாது, அதுக்கு காலில் லாடம் அடிக்கணும், கண்ணுக்கு கட்டி விடணும், கையில இதை புடிச்சுக்கணும், அந்த கையில அந்த இதை புடிச்சுட்டாதான் நம்மளால போக முடியும், கடிவாளத்தை புடிச்சுன்னு போகணும். அது நம்ம உட்கார்ந்துட்டு இருக்க முடியும், காலுக்கு நமக்கு ஒன்னும் ஸ்டாண்ட் மாதிரி ஒண்ணு வேணும், அந்த இடத்துல ரெண்டு பக்கமும் போட்டு காலில் இது பண்ணிக்கணும்,
அதுல உட்கார்ந்துதான் போக முடியும். கர்மாபேக்ஷா ஏவம் மோக்ஷ சாதன பூதா வித்யாபி, அந்த மாதிரிதான் மோக்ஷத்துக்கு சாதனமா இருக்கக்கூடிய வித்ய கூட நித்திய நைமித்திக பரிகர்மாபேக்ஷா, நித்திய கர்மாக்கள் நைமித்திய கர்மாக்கள் அந்தந்த இப்போ நாளைக்கு மாச பிறப்பு வருஷ பிறப்பு வருஷ பிறப்பு நிமித்தமா வச்சுன்னு நான் வந்து தர்ப்பணம் பண்ண போறேன், அதுவும் பகவத் ஆராத போதும் நான் சாத்விக தியாகம் பண்ண போறேன், எல்லாரும் அப்படிதான் அனுஷ்டிக்கிறோம். இந்த மாதிரி கர்மாக்கள்லாம் பகவானுக்கு ஆராதனமா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம். அதனால இந்த கர்மாக்கள் தான் நமக்கு நம்ம எதிர்பார்த்து பண்ணல, ஏதோ பலனை எதிர்பார்த்து பண்ணல, பெருமானுக்கு பிரீதி, அந்த பிரீதியை உண்டு பண்ணணும், அதுக்கோசரம் தான் பண்றோம். அதனால பரிகர்மாபேட்சா ஒரு கர்மாவை அனுஷ்டிக்கணும்னு அந்த கர்மாவுக்கு வேண்டிய அனைத்தையும் நம்ம பண்ணிதான் வேண்டியது அங்கங்களே, அந்த மாதிரி பிரம்ம வித்தியை அனுஷ்டிக்கணும்னு அதுக்கு அங்கமான கர்மாக்களையும் அனுஷ்டிச்சுதான் ஆகணும். இல்ல சன்னியாதிகளுக்கு நாங்க சொன்னமே, நீங்க போனாதிகள் சொன்னீங்களேன்னு அதுக்கு சொல்றேன், பூட்வரேதே ஆசிரம விகிதம் கர்மைவ பரிகர்ம பவதி, அவனுக்கு சன்னியாதிகளுக்கு அவாசிரம விகிதமான கர்மம், அந்த சன்னியாதிகளுக்கு என்ன அந்த ஆசிரமத்துக்கு என்ன கர்மாக்கள் அனுஷ்டிக்கணுமோ அதை அவன் அனுஷ்டிக்கிற அதுதான். அதனால தேஷ்வபி வித்யா சம்பந்த சாஸ்திராத அவகம்யது, சாஸ்திரம் தான் சொல்றது, நாங்க ஏதோ கல்பிக்கல, சன்னியாதிகள் அவா தர்மத்தை அனுஷ்டிக்கிறார், கிரகஸ்தன் அவன் தர்மத்தை, பிரம்மச்சாரி அவன் தர்மத்தை, அதனால ஒவ்வொருத்தரும் அவாவாளுடைய தர்மத்தை அனுஷ்டிக்கிறார், அப்படி அனுஷ்டிச்சுட்டு போறோம். அதனால சாஸ்திரா தவகமியதை, இன்னொன்னு சாஸ்திரீக சமதிகம்யேஹி யதா சாஸ்திரம் அபியோகமணியம், இப்ப இந்த உபாசனமோ அத அனுஷ்டிக்கிறதுக்கு அங்கங்களோ சன்னியாசிகளுக்கு எப்படி கிரகஸ்தனுக்கு எப்படின்றதோ இதெல்லாம் சாஸ்திரத்தினால மாத்திரம்தான் அறிந்து கொள்ள முடிகிறது. சாஸ்திரீக சமதிகம்யே, சாஸ்திரம் மட்டும்தான் இதுக்கு ஞானம் கொடுக்கும் நமக்கு. அந்த விஷயத்துல யதாசாஸ்திரம் அபியோகமணியம், சாஸ்திரம் என்ன சொல்றதோ அதுக்கு அனுகுணமா தான் நம்ம அங்கீகரிக்கணுமே தவிர்த்து நம்ம இஷ்டப்படி கல்பிச்சிடக்கூடாது. அப்ப சாஸ்திரமே தேவையில்லையே, சாஸ்திரம்னா சாசனீயம் எதி பவதிததா சம்பளதோ தர்ம செய்தோ பின்னாடி சொல்ல போறேன். அதனால நம்ம சாஸ்திரம் நாம சாஸ்திரம் பண்ணக்கூடாது, அதுக்கு நாம அடங்கி போகணும். அப்படி அடங்கி போனாதான் தர்மத்தினுடைய அணை இருக்கு பாருங்க, அது உடையாம ரட்சிக்கப்பட்டதா இருக்கும். அதனால அது மாதிரி ஏத்துக்கணும். அதனால சூத்திரம் அப்படி வியாக்கியாகும், சூத்திரம் கூட என்னால உரையிடப்பட்டது அப்படின்னு சாதிக்கிறார் பிரம்மானார். சர்வாபேக்ஷாச்ச இந்த பிரம்ம வித்யானது தன்னுடைய அங்கம் எதுவோ அதை அபேட்சிச்சுதான் பிரவர்த்திக்கும். ஏன் அப்படின்னா யஜ்ஞாதி சுரே, யஜ்யம் தானம் தபசு முதலான ஸ்ருதி இங்க இருக்கு. எப்படின்னா அஸ்வபத்து, ஒரு குதிரையால கொண்டு யாத்திரை போனோம்னா அதுக்கு வேண்டிய பரிகரங்கள்லாம் தேவை, கொஞ்சம் அங்கங்கள்லாம் அந்த மாதிரிதான் இது. அதுக்குதான் விருது நந்தின்றதுக்கெல்லாம் இந்த அஸ்வேன ஜிகமெழுதி அசினா ஜிகாம்சதி உதாரணங்கள்னு பாஷ்யத்துல சாதிச்சிருக்கேன். ஆகையினால இத கொண்டு பண்ணணும். ஆகவே பிரம்ம வித்யங்கிறது ஒவ்வொரு ஆசிரமத்துக்கும் உண்டு. சன்னியாசாசிரமத்துல அவளுக்கு கிரகிணி இல்லாததுனால கர்ம சம்பந்தம் இல்லை, அக்னி சம்பந்தம் இல்லை, அதனால கர்மாவை அனுஷ்டிக்க வேண்டாம். அதை போன அதிகரணத்துல சொன்னோம். இப்போ கிரகஸ்தன் பண்றான், கிரகஸ்தனுக்கு கிரகிணி இருக்கா, அதனால அக்னி சம்பந்தம் இருக்கு, அக்னி சம்பந்தம் இருக்கவே அவ கர்மாவா அனுஷ்டிச்சு அந்த கர்மா பலத்தை எதிர்பார்க்காத கர்மாவா இருக்கணும். அப்படி அனுஷ்டிச்சாக்க அவளுக்கு மனசுத்தி வரும், மனசுத்தி நித்தியபடியே வித்தியை அனுஷ்டிக்கணும். அதனால நித்தியபடியே ஆசிரம தர்மங்களை அனுஷ்டிக்கணும். அப்படி அனுஷ்டிக்க அனுஷ்டிக்கதான் இவனுக்கு எந்த ஒரு தோஷமும் இல்லாமல் எப்பொழுதும் பிரம்ம சிந்தனையிலேயே புத்தி போகும். ஆகையினால கிரகஸ்தாளுக்கு கூட கர்மாக்கள் தேவை, யதீஸ்வராளுக்கு இல்லைன்றனால இவாளுக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறத இந்த அதிகரணத்தினால சாதிச்சு முடிச்சார். அஸ்தம் குரு பரம்பராயே.